அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்றைய சட்டத்தொடரில் இலவச சட்ட உதவி மையம் அது தொடர்பாக வழக்கறிஞர் எல்லாமே ஒரு வழக்கில் வந்து வாதாடுவது எப்படி, நீதி பெறுவது எப்படி, அப்படியே வழக்கறிஞர்கள் வைத்தாலும் ஏழை எளிய பாமர மக்களால் எல்லோராலையும் வழக்கறிஞர்களுக்கான நீதிமன்ற கட்டணங்களோ வழக்கறிஞர்களுக்கான கட்டணம் ஃபீஸை வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்படி அவங்க வந்து எப்படி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற கட்டணம் இல்லாமல் வழக்கறிஞர்கள் கட்டணம் இல்லாமல் எப்படி வந்து தன்னுடைய வழக்கை வந்து நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி வாதப்பிரதிவாதங்களை எடுத்து சொல்லி நீதி பெறுவது அப்படின்ற விவரங்களை பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க டாபிக் போகலாம். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதமே வெளிச்சம் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நீதி என்பது பணம் படைத்தவர்களுக்கு மட்டுமே எளிதாக கிடைக்கக்கூடியதாக இருந்த ஒரு காலகட்டமும் உண்டு. அதே சமயத்தில் பணம் அதிகமாக வைத்துள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம இந்தியாவிலேயே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ராம்ஜெத் மலானி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். திரு ராம்ஜெத் மலானி அவர்கள் இந்தியாவில் யாராலையும் தொட முடியாத, யாராலையும் எடுத்து நடத்த முடியாத வழக்குகளை எடுத்து நடத்தி அதில் ஜெயித்து காட்டியவர். இன்றும் அவர் வந்து ஒரு வழக்கில் அப்பீர் ஆகிறார்னா நீதிபதிகளே அவருக்கு வந்து அஞ்சக்கூடிய அளவில் இருக்கிற சூழ்நிலையும் உண்டு. காரணம் என்னென்னா, அவர் அந்த சட்ட வல்லுநர்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதிலேயே வந்து தலை சிறந்தவராக இருப்பார். அவருடைய அந்த சட்ட நுணுக்கங்களும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எப்படி பயன்படுத்தலான்ற விதமும் வந்து எல்லோருக்கும் வருமானம் நிச்சயமாக கிடையாது. இப்போ சாதாரணமாக நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது அப்படின்னா ஒரு தலைவலி மாத்திரையோ ஒரு பேராசிட்டாமலோ எடுத்து போடலாம். அதுவே வந்து இப்போ கொரோனா மாதிரியான நோயோ என்ன நோயினே தெரியாமல் ஜுரம் தொடர்ந்து இருக்குது, தலைவலி தொடர்ந்து இருக்குன்னா நம்மளால் அதுக்கான மருந்து கரெக்டாக எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதற்கான வல்லுநர்கள் இருக்கணும், அதற்கான மருத்துவர்கள் இருக்கணும். அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். பரிசோதனை செஞ்சுட்டு நம்மளோட உடம்பில் எந்த விதமான உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு மருந்துகளை கொடுப்பாங்க. அதே மாதிரி சாதாரண பாமர ஏழை எளிய மக்கள் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய பாதிப்புகளை, தன்னுடைய வாதப்பிரதிவாதங்களை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இல்லாமலே தாக்கல் செய்ய முடியும், வாதாட முடியும், நீதி பெற முடியும். ஆனால் அந்த வழக்கில் ஒரு சட்ட வல்லுநர்கள் யாரேனும் ஆஜராகும் பொழுது வழக்கறிஞர்கள் எதிர்த்தரப்பில் எந்த வழக்கறிஞர் ஆஜரானாலும் அவர்களை எதிர்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானா? நிச்சயமாக இல்லை. என்ன வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம், ஆனால் அந்த துறையில் துறை சார்ந்த வல்லுநர்கள் இருந்தால் தான் அதில் வந்து வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அப்படி ஒரு வழக்கின் தன்மையே மாற்றக்கூடிய திறமையும் வல்லமையும் அவங்க சட்ட வல்லுநர்களுக்கு அதிகமாக இருக்கும். நான் இப்போ சட்டத்துறைக்கு மட்டும் சொல்லலை, எல்லா துறைகளும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு வழக்கறிஞர் நியமித்து வாதாடக்கூடிய சூழ்நிலை இல்லாத ஏழை எளிய பாமர மக்களுக்கும் வந்து சட்டம் வந்து என்ன செய்து அவங்கள ஒரு வழக்கறிஞரை நியமித்து வாதாடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்குது. அந்த வழக்கறிஞருக்கான வழக்கறிஞர் கட்டணத்தையும் அரசே வந்து செலுத்துவதற்கான ஒரு முறையையும் செய்து ஏழை எளிய பாமர மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கான, அவர்களுடைய வாழ்வில் விளக்கேற்றுவதற்கான ஒரு வழிமுறையை செய்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஏழை எளிய மக்களுக்கு. இதை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்படி வழக்கறிஞர் இல்லாமல் எந்தெந்த வழக்கெல்லாம் ஆஜராக முடியும், அதை எப்படிலாம் ஆஜராகலாம், அதனால் என்ன பலனெலாம் இருக்குது, யார் யாரெல்லாம் வழக்கறிஞர் இல்லாமல் ஆஜராக முடியும், வழக்கறிஞர் இல்லாமலேயே தீர்வு பெற முடியும், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர்கள் வைத்து இலவச சட்ட உதவி மையம் மூலமாக நீதிமன்ற கட்டணமோ வழக்கறிஞர் கட்டணமோ செலுத்தாமல் ஒரு வழக்கில் வந்து எப்படி வந்து நம் வாதப்பிரதவாதங்களை வழக்கறிஞர் மூலமாக எடுத்து சொல்லி வெற்றி பெறுவது, நீதி பெறுவது அப்படின்ற விவரங்களை பற்றி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்துட்டு இலவச சட்ட உதவி மையம், இதில் கடந்த 1999 சிபிசி சிவில் ப்ரொசீஜர் கோடு, அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டம்னு தமிழில் சொல்லுவாங்க, அதில் பிரிவு 89 ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இசைவு தீர்வு, இசைவு இணக்கம், சமரசம்,
மக்கள் நீதிமன்றம் இது நாளையும் வந்து சேர்க்குறாங்க. இது நாளின் அடிப்படையில் நான் மேற் சொன்ன மாதிரி மக்கள் பலன் பெறலான்னு சொல்கிறாங்க. அதில் மேற் சொன்ன மூணில், அதாவது இசைவு தீர்வு, இசைவு இணக்கம், சமரசம், இது மூணுலேயும் வந்து குற்ற வழக்குகளில் தீர்வு பெற முடியாது. அதே சமயத்தில் இந்த மூணுத்துலேயும் நீதிமன்றத்தை நாடாமலே, நீதிமன்றத்துக்கு செல்லாமலே, அல்லது நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை இருதரப்பினர், நான் சொன்னல நீதிமன்றத்தை நாடாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருதரப்பினர்கள் இப்போ வந்து டிஸ்பியூட் உள்ள பிரச்சனை உள்ள இரு தரப்பினர்கள், வாதி எதிர்வாதிகள் தங்களுக்குள்ளாக ஒரு நீதிபதியை நியமித்து அவர் வழங்கிய தீர்ப்பை வந்து ஏற்று அதுவே இறுதி தீர்ப்பாக கருதலாம். அப்படி அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து ஏற்கவில்லை, யாரேனும் ஒரு தரப்பினர் ஏற்கவில்லை என்றாலும் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் மூலமாக ஒரு நீதிபதியையும் நியமித்து கொள்ளலாம். அப்படி நீதிமன்றம் நியமிக்கக்கூடிய நீதிபதியின் முன் தீர்ப்பு வழங்கும்பொழுது அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் அதுவே இறுதி தீர்ப்பு. அப்படி அவங்க தீர்ப்பையும் நம்ம ஏற்றுக்கல அப்படின்னா சமரசத்தை நம்ம கலத்தி விட்டு நேராக நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து நம்மளுடைய வாத பிரதிவாதங்களை எடுத்து சொல்லி நமக்கான வெற்றி வாய்ப்புகளை நம்ம வந்து அங்கே வந்து முறையிட்டு நம்ம வந்து நீதியை பெற முடியும். ஆகவே மேற்சொன்ன மூன்றுலேயும் வந்து குற்ற வழக்குகள், நான் மறுபடியும் சொல்கிறேன், குற்ற வழக்குகளில் நீங்கள் தீர்வு பெற முடியாது. அதுவே இறுதியாக சொல்லப்பட்ட மக்கள் நீதிமன்றம், லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் குற்ற வழக்குகளையும் தீர்ப்பில்ல, எல்லா குற்ற வழக்கும் கிடையாது, அதுக்குன்னு எந்தெந்த வழக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, வழக்கு தொடுக்கப்பட்டு அது முடிக்கப்படாமல் நிறைய வழக்குகள் பெண்டிங்கில் இருக்கும் பொழுது இந்தெந்த வழக்குகள்லாம் சமரச உடன்படிக்கை மூலமா தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நீதிமன்றம் நினைக்கிற கருதுகிற வழக்குகள் இருதரப்பினருக்குள்ள நாங்கள் வந்து எங்களை சமரச நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க, லோக் அதாலத்துக்கு அனுப்புங்க, நாங்கள் அங்கேயே வந்து எங்களுடைய தீர்ப்பை வந்து எங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முறையிடும் பொழுது நீதிமன்றம் வந்து என்ன பண்ணும், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச நீதிமன்றத்திற்கு ஃபார்வர்ட் செய்வார்கள், அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அங்கே நீதிமன்றத்தால் நடுவராக நியமிக்கப்பட்ட சமரச நீதிபதி முன்பு இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி இருதரப்பினருக்குள்ளாக ஒரு சமரசம் உடன்படிக்கை ஏற்பட்டால் அதன்படி அவர் வந்து தன்னுடைய தீர்ப்பை வழங்குவார். அந்த தீர்ப்பின் அடிப்படையை இருவரும் ஏற்றுக்கொண்டால் அங்கேயே வந்து அந்த தீர்ப்பானது இறுதி செய்யப்படும். பிறகு அந்த தீர்ப்பின் நகலை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற அந்த நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த வழக்கு முடித்து வைக்கப்படும். அப்படி அந்த நீதிபதி முன்பு சமரச உடன்படிக்கை ஏற்படவில்லைனா அங்கேருந்து அந்த வழக்கை மறுபடியும் எந்த நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் இருந்துச்சோ அந்த நீதிமன்றத்துக்கு ஃபார்வர்ட் செஞ்சுருவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. மறுபடியும் வந்து இங்கே வந்துட்டு அங்கே என்ன ப்ரொசீஜரில் கோர்ட்டில் நடவடிக்கைகள் நடந்துருச்சுன்றோ அந்த வழியிலே நீங்கள் வந்து வழக்கை நடத்திக்க கொள்ள வேண்டியதுதான். இதே மாதிரி முன் வழக்கு தீர்வுகள்னு சொல்லுவோம், ப்ரீ லிட்டிகேஷன்ஸ். இந்த ப்ரீ லிட்டிகேஷன் என்னென்னா, பேசிக்காக ஒரு உதாரணமாக சொல்கிறேன், இப்போ வங்கி வழக்குகள், வங்கியில் வந்து கடன் பெற்றிருப்பீங்க, அந்த கடனை வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னா, இப்போ 14 லட்சம் ரூபா வரைக்கும் வட்டியோடு இருக்குது, நீங்கள் இவ்வளோ கட்டினா போதும், இவங்க வந்து மக்கள் நீதிமன்றம் முன்பு வந்து இந்த அளவுக்கு கட்டினாங்கன்னா போதும்னு வங்கி நினைக்கிற வழக்குகள், நீங்கள் நான் மக்கள் நீதிமன்றம் முன்பு சமரசமாக போயிட்டு இவ்வளோ ரூபா அமௌண்ட்டை கட்டி நான் வந்து என்னுடைய வழக்கை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுதும், அதுவும் ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுதும் மக்கள் நீதிமன்றத்தை அணுகி, லோக் அதாலத் என்று சொல்லக்கூடிய மக்கள் நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற முடியும். இப்போ பொதுவாக வங்கி என்ன பண்ணும், ஒரு 100 பேர் 200 பேர் வந்து தன்னுடைய வங்கியில் வந்து கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க, கட்ட முடியாமல் என்பிஆர் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குது, இவங்களாம் வந்து கட்டினாங்கன்னா ஓரளவுக்கு வாங்கின அமௌண்ட்டு இல்லை ஓரளவுக்கு அமௌண்ட் வந்தாலே போதும் அப்படின்னு வங்கி நினைக்கிற கடன்தாரர்களுக்கு வங்கி என்ன பண்ணும், மக்கள் நீதிமன்றத்தை அணுகி, லோக் அதாலத்தை அணுகி, இந்த மாதிரி இந்த வழக்குகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து சமரச உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளலாம் இருக்கிறோம், அதனால் இவங்களுக்கெல்லாம் அழைப்பாணை அனுப்பி எங்களை வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது மக்கள் நீதிமன்றமாகிய லோக் அதாலத்து வந்து அந்த கடன்தாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அழைப்பாணை அனுப்பி அவங்க வந்ததுக்கப்புறம் அவர்கள் நியமிக்கிற நடுவர்கள் முன்னிலையில் இருதரப்பும் வங்கி தரப்பும் வாடிக்கையாளர் தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ 14 லட்சம் ரூபா உள்ளவங்க 4 லட்சம் 5 லட்சத்துக்குலாம் முடித்துக்கொள்ளு, பயன்பெற்றவர்கள் அதிகம். நான் கண்கூடாக பார்த்தது, நான் ஒரு 4-5 லோக் அதாலத்து நடத்தியிருக்கேன், அது மூலயமா சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் மக்கள் நீதிமன்றத்தில் லோக் அதாலத்தில் அணுகி பலன் பெற்றால் மிக மிக அதிக அளவில் உங்களுக்கு பலன் கிடைக்குது. ஏன்னா
ஒரு 7 லட்சரூபா உள்ள இடத்துல 3 லட்சரூபா தான் என்னால் கட்ட முடியும். நான் வந்து வாங்கின அதாவது வட்டியோட 7 ரூபா இருக்குது, 7 லட்சம் இருக்குது. நீங்கள் வாங்கின அமௌண்ட் வந்து ஒரு 4 லட்சம் இருக்குது. 4 லட்சம் என்னால் கட்ட முடியும், அதுக்கு மேலே கட்ட முடியாதுன்ற சொல்லப்படக்கூடிய சமயத்துலேயும் இல்லை என்னால் 3 லட்சம் தான் கட்ட முடியும், அதுக்கு மேலே கட்ட முடியாதுன்னு சொன்னாலும் இருதரப்புலையும் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை ஏற்று இருதரப்புலையும் சமரச உடன்படிக்கை ஏற்று பலன் பெற்றவர்கள் அதிகம். அதனால் இந்த மக்கள் நீதி மன்றம் லோக் அதாலத் மூலயமாக நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பலன் பெறலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்ததாக வழக்கறிஞர்களுடைய ஃபீஸ் கட்டணம் இல்லாமல் வழக்கறிஞர்களை எப்படி நமக்காக நியமித்து நீதிமன்றத்தில் வாதப்பெறுத வாதங்களை எடுத்து சொல்வது, நமக்கான தீர்வுகளை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த 1987 கொண்டு வரப்பட்ட லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் படி ஏழை எளிய பாமர மக்கள் கூட நீதிமன்றத்தை நாடி நீதியை பெற முடியும். அதற்காக வழக்கறிஞர்களை அவங்களால் நியமித்து வழக்கறிஞர்களுக்கான ஃபீஸ் கொடுக்க முடியாவிட்டாலும் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி என்னால் வழக்கறிஞர்கள் வைக்க முடியாது, அதனால் நீதிமன்றமே எனக்கான ஒரு வழக்கறிஞர் நியமித்து எனக்கான தீர்வை பெற்றுத்தரணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது அதை நீதிமன்றம் ஏற்று அவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்து கொடுப்பார்கள். சரி, இந்த வழக்கில் வந்து பொதுவாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியுமா, இல்லை ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறவங்களும் இதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக முடியும். பாதிக்கப்பட்டவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு சிறையில் உள்ளவர்களும் வந்து இப்போ சிறையில் உள்ளவர்கள்லாம் வந்து நீதிபதி முன்பு வந்து ஆஜர்படுத்தப்படும் பொழுது என்னால் வக்கீல் வைக்க முடியாது, அதனால் வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியாது, அதனால் ஒரு வக்கீல் வச்சு எனக்கு வந்து இலவச சட்ட உதவி மையம் மூலயமா எனக்கு ஒரு வழக்கறிஞர் நியமித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா, உடனே அவங்க வந்து அந்த நீதிபதி அவர்கள் இலவச சட்ட உதவி மையத்துக்கு ஃபார்வர்ட் செய்து உடனடியாக ஒரு வழக்கறிஞர் நியமிப்பாங்க. அதில் ஏற்கனவே பதிவு செய்துள்ள இலவச சட்ட உதவி மையத்தில் நான் சேர்ந்து சேவையாட்டுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வழக்கறிஞர் பதிவு பண்ணியிருப்பாங்க. அந்த வழக்கறிஞர்கள் ஒருவரை யாரேனும் ஒருவரை இரண்டமாக தேர்ந்தெடுத்து வழக்கறிஞரை நியமித்து அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதற்கான ஒரு உரிமையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இப்போ வந்து பொருளாதார அடிப்படையில் எப்படி வந்து இது பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட் எதனா கொடுக்கணுமான்னு சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் இதில் எதுவும் கேட்கல, உங்களுடைய அரிசி ரேஷன் கார்டு இல்லையா, அந்த அரிசி ரேஷன் கார்டுடைய நகலை கொடுத்து ஒரு மனு எழுதி என்னால் வழக்கறிஞருக்கான ஃபீஸ் கொடுக்க முடியாது, அதனால் வந்து நீதிமன்றமே வந்து நியமித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே உங்களுக்கான ஒரு வழக்கறிஞரை வந்து நீதிமன்றம் நியமித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேரடியாக போய் தான் மனு கொடுக்கணும்னு கிடையாது. NALSA நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி NALSA.gov.in அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய நேமை ரெஜிஸ்டர் பண்ணி என்ன வழக்கு, உங்களுடைய பேர் விவரங்கள், எதிராளி பேர் விவரங்கள், வழக்கு விவரங்களை போட்டு ஏதேனும் டாக்குமெண்ட்ஸ் இருந்தனா அதையும் அப்லோடு செஞ்சீங்கன்னா அதை ஆய்வு செய்து உங்களுக்கான வழக்கறிஞர் நியமித்து கொடுப்பாங்க. அவங்களுடைய நம்பரை உங்களுக்கு கொடுத்து கான்டாக்ட் செய்து கொடுக்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நேரடியாக போய் தான் பலன் பெறணும்னு இல்லை, இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு வழக்கறிஞர் நியமித்து கொள்ள முடியும். இதில் வந்து யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்கள், போராட்டம் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், அகதிகள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், கட்டாயப்படுத்தி தொழிலில் இறக்கிவிடப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், 1 லட்சம் ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் பெறுபவர்கள், மூத்த குடிமக்கள், இவங்க எல்லாரும் இதில் பலன் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான வழக்குகள்லாம் வந்து நம்ம வந்து இதில் பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜீவனாம்ச வழக்குகள், சொத்து தொடர்பான வழக்குகள், வரதட்சணை தொடர்பான வழக்குகள், ஜாமீன் தொடர்பான வழக்குகள், கொலை சீராய்வு மனுக்கள், மேல்முறையீட்டு வழக்குகள், இந்த வழக்குலலாம் நீங்கள் வந்து பலன் பெற முடியும் அப்படின்னு சொல்லி மேற்படி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் சட்டம் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இது தெரியாத மற்றவர்களுக்கும் இந்த சட்டத்தை பற்றி எடுத்து சொல்லி பலன் பெறுவதற்கான வழிமுறையை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். நன்றி, வணக்கம்.